சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சிம்பு சுந்தர்சி டிரெக்ஷனில் நடித்து முடிச்சிருக்கிற படம் மந்தா ராஜாவாக தான் வருவேன். மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரேசா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபெப்ரவரி 1st ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தோட டீசர் அண்ட் ஆடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகிருந்துச்சு. சென்சாரில் யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்த இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 36 minutes சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலிருந்து மாடர்ன் முனியம்மா லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் சீனு ராமசாமி டைரக்ஷனில் கண்ணே கலைமானே படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. தமன்னா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த படம் February 22 ரிலீஸ் ஆகும்னு உதயநிதி ஸ்டாலின் அவரோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காரு. சந்தானம், ஆக்டர் சந்தானம் தில்லுக்கு துட்டு 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. 2016 ஹாரர் காமெடி ஜானரில் ரிலீஸ் ஆகியிருந்த தில்லுக்கு துட்டு படத்தோட சீக்வலாக உருவாயிருக்கிற இந்த படத்தை ராம்பாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதா சிவதாஸ் ஃபீமேல் லீடாக தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. மொட்டை ராஜேந்திரன், விபின், ஊர்வஷி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த படம் February 7 ரிலீஸ் ஆகும்னு சந்தானம் அவரோட ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. லிசா, டெபியூட்டன் டைரக்டர் ராஜு விஸ்வநாத் டைரக்ஷனில் அஞ்சலி யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிற படம் தான் லிசா. 2.0 படத்துக்கு அப்புறமா இந்த படத்தை 3D ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹாரர் ஜானரில் உருவாகிற இந்த படத்துக்கு சந்தோஷ் தயாநிதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த படம் சென்சாரில் UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா இந்த படத்தோட டைரக்டர் ராஜு விஸ்வநாத் அவரோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வன், தமிழ் சினிமாவோட ட்ரீம் ப்ராஜெக்டான பொன்னியின் செல்வனை MGR, கமல்ஹாசன் மாதிரி சினிமாவோட மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாருமே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நாவலை எடுக்கிறதுக்கான முயற்சியில் மணிரத்னம் இருக்காரு. இதுக்கிடையில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த நாவலை வெப்சீரீஸாக எடுக்கிறதா இருக்காங்க. ஜெயமோகன் ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதியிருக்காரு. சூர்யா பிரதாப் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த வெப்சீரீஸோட டைட்டில் டிசைனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.